ஆன்மீக பூமி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மகா பிரிவா பதிவை பற்றி நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டுருக்கோம். இந்த பதிவில் மகா பிரிவா விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட மகிமையை பற்றி சொல்லியிருக்கா. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தான் இந்த பதிவோட நோக்கமே. 60-65 வருடங்களுக்கு முன்னாடி பிரிவா திருவாரூர் பக்கத்தில் முடிகொண்டாங்கிற ஒரு கிராமத்தில் முகாம் போட்டிருந்தா. பெரியவா காத்தால எழுந்து பூஜைகள்லாம் பண்ணி இந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணிட்டு இருந்தா. அந்த காலகட்டத்திலலாம் மாதக்கணக்கிலேயே பெரியவா கேம்ப் போடுவா. அது கிராமமாக இருக்கிறதுனால எல்லா வசதியும் பக்தாலெலாம் பண்ணி கொடுத்துருவா. அதனால் பெரியவா கேம்ப் போட்டிருந்தா. அப்படி இருக்கிறனால ஒரு காத்தாலே பெரியவாளுக்கு ஜுரம் வந்துடுது. நல்ல ஜுரம், உடம்பு முடியல. ஆனால் அதை பெரியவா யார்ட்டுமே சொல்லலை. காத்தால எழுந்துன்னு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டான். இருக்க இருக்க ஜுரம் வந்து ஜாஸ்தியாகிட்டு கேட்குற குறைய மாட்டேங்கிறது. ஏன்னா பெரியவா காரியம் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா, ரெஸ்டே இருக்கலை. பெரியவா ஜுரத்தை பாராட்டவும் இல்லை. பெரியவாளுக்கு அந்த பூஜை தான் முக்கியம். அந்த பூஜைக்கெல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு நேரம் அப்படி தானே பண்ணியானோம். அதனால் அது இன்னும் ஜாஸ்தியாக தான் நம்ம குளிச்சு குளிச்சு தான் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் ஜுரம். பெரியவா அங்கே இருக்கிற கைங்கரிய மன்றவெல்லாம் சொல்கிறான், ஆனால் பெரியவா கேட்கல. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் வரவழைச்சு பார்க்குறா. பெரியவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு விட்ரு, டாக்டர்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்ரு. இவாளுக்கெல்லாம் கவலை, ஜுரம் இதுவாக இருக்கே, பெரியவாளுக்கு இன்னும் நித்திய பூஜையெல்லாம் இருக்கே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்னு. அங்கே எப்பயுமே பெரியவாளை பார்க்குறதுக்கு கூட்டம் வருமானம். ஆசீர்வாதம் வாங்கின்னு போகிறதுக்கெலாம் பெரியவா பக்தாலெல்லாம் வந்துட்டு இருப்பான் இல்லையா. பெரியவா வந்துட்டு ஒன்றும் இல்லை, கவலை டாக்டர்கிட்ட சொல்கிறா. டாக்டருக்கு ரொம்ப கவலை, என்ன இப்படி இருக்குது, இந்த மாத்திரையெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணும், தென் பெரியவாள் வந்து அப்போ தொடரலாம் கூடாது, இந்த மாதிரி காலகட்டம் அதெல்லாம் தொடரலாம் கூடாது, ஒன்றும் பெரியவா ஒத்துட்டு வந்து பெரியவாளை இது பண்ணக்கூடாது. டாக்டர் சொல்கிறார் தெர்மாமீட்டரை வச்சு பார்க்குறேன் அப்படிங்கிற, அதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நீங்களாவது வச்சு பாருங்கோ அப்படின்னு சொல்லி பெரியவாள்கிட்டே கொடுக்குறா. நீங்களாவது வச்சு பாருங்கோ, டெம்பரேச்சர் எக்கச்சக்கமாக இருக்குமே அப்படின்னு. அவள் பெரியவா அதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரியாக போயிடும் அப்படிங்கிற. டாக்டருக்கெலாம் ஒரே கவலை, பக்தாளுக்கும் கைகறி மற்றவாளுக்கும் ஒரே கவலை. இப்படி என்ன பெரியவா எதுவுமே சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறானே. அப்புறம் பெரியவாளே இந்த பக்தாவை பார்த்து சொல்கிறா, ஏன்னா இது வந்து அந்த கேம்ப் கிராமம் இருக்கிறதே வந்து அப்போ ரொம்பலாம் இந்த மாதிரி அங்கே பெரியவா அங்கே இருப்பா இங்கே இருப்பா தனித்தனியாலாம் ஒரு மாதிரிலாம் இதெல்லாம் போடலை. நான் எல்லாமே விசிபிளாக இருந்தது, ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப இதுவாள்கிட்ட கூட ஓரளவுக்கு இருந்தது. ஸோ டாக்டர்லாம் வந்து பார்க்கறதுலாம் பக்தாளுக்கு தெரியாதா, பெரியவாளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு விஷயங்கள்லாம் வந்துருத்து. ஏன்னா கிராமம் தானே, ஸோ டக்கு டக்குன்னு வந்துடும். பக்கத்து பக்கத்தில் என்ன அப்படியே விஷயங்கள் வரும் இல்லையா, அது மாதிரி வந்துருத்து. வந்தவொடனே பக்தாளுக்கெல்லாம் கவலையைப்படுத்தி பெரியவாளுக்கு ஜுரமா பெரியவாளுக்கு ஜுரமானு சொல்லிட்டு இருந்தா. அப்போ பெரியவா அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து ஒரு 300-250 பேர் குறைச்சல் இருக்காது, இருக்கும் சாயங்கால நேரம் மாலை நேரம் தானே, ஏன்னா சாயங்கால நேரத்து பூஜைக்கு வரணுமே பெரியவா. அப்போ எல்லாரையும் பார்த்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்கன்னுறான். கூட்டத்தில் இருந்த அத்தனை பேர் சேர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிக்க ஆரம்பிச்சுடுறான். விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிச்சு முடித்த உடனே பெரியவாளுக்கு ஒரு மாதிரி ஜுரங்கள்லாம் நீங்கிற மாதிரி இருக்கு. உடனே பெரியவா போய் குளிச்சுட்டு திரும்ப வந்து பூஜைக்கெலாம் வந்துட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா சொல்கிறான் பக்தால பார்த்து, நீங்கள் எல்லோரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜபிச்சேல என்னோடய ஜுரங்கள்லாம் சரியாக போயிடுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு மகா பரமேஸ்வரன் பகவானுக்கெலாம் என்னென்னா பகவானுக்கெலாம் எந்த விதமான வியாதியோ நோயோ எதுவும் தாக்காது. ஏன்னா அவள் மனுஷன் ஜென்மம் எடுத்து நமக்காக நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கா பார்த்தீங்களா. மனுஷனோட மனுஷனாக இருந்து சரீர ரோகத்தெல்லாம் எப்படி நம்ம எப்படி தவிக்கிறோமோ அதெல்லாம் தானும் தவிக்கிறேங்கிறத நமக்கு சொல்லி காட்டியிருக்கா பெரியவா. எனக்கும் அந்த இதெல்லாம் இருக்குது, சரீர அபிமானம் இருந்தால் தான் அந்த வியாதியோட தாக்கங்கள்லாம் தெரியும். அதனால் எனக்கு இருந்தது, நீங்களாம் ஜபிச்சேலனும் விஸ்வாசனாமோ அதனால் எனக்கு எல்லாம் இப்போ சரியாக போயிடுது அப்படின்னு பெரியவா பக்தாள்கிட்ட சொல்லிவிட்டு எல்லோரும் விஸ்வாசனாமம் பாராயணம் பண்ணுங்கோ, சேவமாக இருப்பேன், ஒருத்தருக்கும் ஒரு குறையும் வராது. ஏன்னா விஷ்ணுக்கு அப்படி ஒரு விஷ்ணுவாசனாமங்கிறது என்ன, விஷ்ணுவோட மகிமை, விஷ்ணு பகவானோட நாமம் அது. பகவானுக்கே இன்னொன்று சொல்கிறா, பகவானோட நாமா சொல்ல சொல்ல பகவானுக்கு இது வந்து சக்தி வந்து கூடிகிட்டே இருக்கான். அதனால தான் நம்ம போய் கோயிலுக்கெலாம் நம்ம எதுக்காக போகிறோம், பகவானோட சக்தியை கூட்டுறதுக்கு தான். அத்தனை பக்தாலும் போய் ராமா கேசவா மாதவான்னு சொல்ல சொல்ல அந்த சக்தி கூடுதான். அதுதான் வந்து பெரியவா சொல்கிறாங்க, அது ஒரு நாளும் குறையவே படாதுக்கிறான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் குறைஞ்சு குறைஞ்சுட்டே வருது பார்த்தீங்களா, அது மாதிரி குறையக்கூடாது. ஏன்னா பகவானுக்கே சக்தி வந்து நம்ம கொடுக்குறதுல தான் இருக்குது. நம்ம ராமா கேசவா மாதவான்னு நம்ம பக்தா ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டா அந்த சக்தி கூடுதான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாராம் பகவான். அதை தான் மகா பெரியவா சொல்லியிருக்கா, நீங்கள் எல்லோரும் ஜபிச்சே இல்லைனா விஸ்வாசம் நம்ம எனக்கு சரியாக போயிடுது அப்படின்னு. இதை நமக்கு சொல்லியிருக்கா, நம்ம நம்மளும் பகவான் நம்ம சொன்னால் நமக்கும் எல்லாம் சரியாக போயிடுங்கிறது சொல்லியிருக்கா. அப்புறம் இன்னொரு சம்பவமும் நடந்தது இந்த மாதிரி. இது வந்து பெரியவாளுக்கு வந்து சரீரத்துக்கு வந்து ஜுரம், இது மூலமாக விஸ்வாசம் சொல்கிறதால சரியாக போயிடுது. இன்னொரு சம்பவம், நம்ம ஜெர்மனி இருக்கா பற்றியா, அப்போ ரெண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம். அப்போ வந்துட்டு நம்ம இந்தியா மேலே குண்டு போட போகிறான்னு பயந்துட்டு மெட்ராஸ்காரெல்லாம் என்னதுமா பண்ணா, எல்லாரும் அவன் சொந்த ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டான். நான் ஜெர்மன்காரன் வந்து குண்டு போடுறான், நம்மளெல்லாம் தாக்கிடும், நம்மளாம் இருப்பமாக போவோம்னு தெரியல, அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாரும் அவள் ஊருக்கு போனவொடனே எல்லாருமே பெரியவாள்கிட்ட சொல்கிறான், எல்லாரும் ஜெர்மனுக்கு இரண்டாம் உலகப்போ நடந்துட்டு இருக்கு பெரியவா, அதனால் வாரில் வந்து நம்ம எல்லாம் இருப்போமா மாட்டோமான்னு தெரில, எல்லாரும் மக்களுக்கெல்லாம் பீதி வந்துடுத்து, அவள் ஊருக்கு கிளம்புறா அப்படின்னு. அப்போ பெரியவா சொன்னாலாம், இந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்தபடி விஸ்வாசம் பாராயணம் பண்ண சொல்லு, ஒன்றும் நமக்கு ஆபத்தே வராது, நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், எந்த விதமான இதுவும் நம்மளது பாதிக்காது அப்படின்னு பெரியவா சொன்னாலாம். உடனே எல்லாரும் அங்கங்கே விஸ்வாசம் பாராயணம் பண்ணால் அந்த இரண்டாம் உலகப்போர் நம்மளை ஒன்றுமே பாதிக்கலையே, இரண்டாம் உலகப்போர் நடந்தது அதோட பாதிப்பு நம்ம கண்ட்ரிக்கு வரலை, நம்ம தேசத்துக்கே வரலை, அப்படி ஒரு மகிமை. அதனால தான் பெரியவா வந்துட்டு விஸ்வாசம் பாராயணம் பண்ணுவோம்னு சொல்கிறா. இதை நம்ம சேர்ந்தும் பண்ணலாம், தனியாகவும் பண்ணலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் பிள்ளையார் கோயில் எந்த கோயிலில் வேணாலும் ஜபிக்கலாம். விஸ்வாசிரமத்துக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் இருந்தது, விஸ்வாசிரமம் அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, பலன் வாய்ந்ததுங்கிறத பெரியவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா. இதெல்லாம் சின்ன சின்ன தர்மங்கள் தான். விஸ்வாசிரமம் வந்து நிறையா இருக்கே படிக்க முடியலன்னு சொல்லி சொல்கிறேன்னா, இந்த ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணனேன்னு ரெண்டு லைன் இருக்குது. இந்த ஸ்ரீராம ராமத்தை சொல்லி 11 தடவை சொன்னிச்சுக்கோ, விஷ்ணுதாசராம சொன்ன பலன் இருக்கு, ஃபுல்லாக சொன்ன பலன் இருக்கான் அப்படி சொல்லலாம். இல்லையா அதுவும் முடியலங்கிறதா, ராமராம விளக்கேற்றி வச்சுட்டு ராம ராம ராமன்னு சொல்லுங்கள், இதை கார்த்தாலையும் சாயங்காலம் சொல்லணும், கார்த்தாலையும் விளக்கேற்றி வச்சுட்டு ஸ்ரீராம ராம விஸ்வாசராமே பாராயணம் பண்ணலாம். பண்ண முடியலன்னா இந்த ரெண்டு லைனை சொல்லுங்கோ, அதுவும் முடியலன்னா ராமராம சொல்லுங்கோ, ரெண்டு நேரம் கார்த்தாலையும் விளக்கேற்றுங்க சாயங்காலமே விளக்கேற்றுங்கோ, ரெண்டு நேரமும் விஸ்வாசராம பாராயணத்தை வச்சுக்கோங்கோ. இல்லை முடியல கேசட் கேசட்டுங்கிறது அடுத்த பட்சம்தான், இல்லை கேசட் போடுறோன்னா போட்டுக்கோங்க, போட்டு காதாலையாவது உட்காந்துடாது கேளுங்க, போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு பம்பு அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த விஸ்வாசிரமம் முடிகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் காதையாவது அது கிட்ட கேட்டுன்னு அந்த பகவான் நம்ம கொஞ்சம் கேளுங்க. அதனால் பலன்கள் வந்து அற்புதமாக சொல்லியிருக்கு, இதை நம்ம வந்து அனுபவித்து பார்க்கணும். நம்மளும் விஸ்வாசிரமம் சொல்கிறதுக்கு பழக்கம் பண்ணிப்போம் இன்னிலேருந்து அன்பர்களே. இந்த சின்ன சின்ன ஸ்லாம் பெரியவா சொல்கிறது சின்ன சின்னதாக கடைப்பிடிச்சி தான் பார்ப்போமே, சின்ன சின்ன தர்மம் தான் சொல்கிறேன், பெருசாலாம் நமக்கு தூக்கி மூட்டையை தூக்கி நம்ம முதுகலாம் வைக்கல, பெரியவா சின்ன சின்ன விஷயத்தை சொல்லித்தர அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடிச்சி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற தரையிறதுக்கு பார்ப்போம், வாழ்க்கையில் ஆனந்தமாக வாழ்வோம் அன்பர்களே. ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர. இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கோ. ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர்.